வணக்கம், நான் உங்கள் வாசன். டியூபர் வாசனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அது வந்து உண்மை தான். ஸோ வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைடில் இருந்தோம், இன்றைக்கும் ஒரு ரைடில் தான் இருக்கும். பட் இந்த ரைட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வ்ளாக் பண்ணலை. நேற்று ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம், ஸோ வந்து அப்படியே சடனாக கிளம்பி மட்டும். பட் இங்கே வந்துட்டு சரி வ்ளாக் பண்ணலாம், ரிட்டர்ன் போகிறத வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பட்டோம். பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்து நேற்று வந்து ரீச் ஆகிட்டோம். நேற்று வந்து ரீச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6:00 7:00 அந்த மாதிரி டைம் தான். ஸோ வந்து ரீச் ஆகிட்டு சும்மா ரூமில் நாங்கள் வந்து படுத்துட்டு இருக்கும்போது ஸ்டோரிஸ் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மென்ஷன் பண்ணி வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யார் ஸ்டோரியில் நம்மளை மென்ஷன் பண்ணி போட்டாலும் நான் கண்டிப்பாக ஸ்டோரி போட்டுருவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே ஃபார் டியூபர் பாஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. நான் பார்த்த உடனே என்னடா இது ப்ரே ஃபார் டியூபர் பாஸ்னு வருது, இதான் மேபி ஃபேக் நியூஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் பார்த்தா எல்லாருமே அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நான் பயந்துட்டேன், சரி எதுக்குடா இப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நமக்கு அண்ணாங்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாங்களுக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி நான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் ஃபேக் நியூஸ் தானே, நான் வந்து முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் ஃபேக் நியூஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லடா தம்பி, இது வந்து உண்மை தான். ஸோ வந்து ஹப்ளி அப்படிங்கிற ஊர் சைடு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு யாரோ குறுக்கால வந்திருக்காங்க. ஸோ அவங்க மேலே இடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதாக திருப்பும் போது டிவைடரில் போய் மோதிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன ஏது உண்மைன்னு தெரில. சரத்தை நான் வந்து அவங்க ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ வந்து அந்த விஷயத்தில் போவேன்னா கார் வந்து இடித்து கார்லாம் எரிஞ்சிருச்சாமா. ஸோ வந்து அண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆனதில் கால் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்போ வந்து டிஸ்லோகேட் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்துருவாங்களாமா, அங்கேயே ஒரு சின்ன சின்ன சர்ஜரிலாம் நடந்திருக்குங்கிறாங்க. ஸோ வந்து யாருமே பயப்படாதீங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பயப்படாதீங்க, அண்ணா வந்து சீக்கிரமாக வந்துடுவார். ஸோ வந்து அண்ணா எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருப்பார். எனக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழக்கம்லாம் கிடையாது, பட் அவரோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் ஃப்யூச்சரில் வந்து பழக்கமாக நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் வந்து இப்போ இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயந்தான். பட் யாருமே கவலைப்படாதீங்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அண்ணாக்கு வந்து நம்ம மனசார ப்ரே பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஒன்று போயிருந்தோம், ரைடிங் மாஸ்டர் 400 லைவில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரத்தனாவை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. ஆக்சிடெண்ட் ஆனதில் ஏதோ ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு, அவர் சீக்கிரமாக ரெடியாகி வந்துடுவார், நான் வாங்கணும். ஸோ வந்து ரைடிங் மாஸ்டர் 400 நம்ம கூட தான் இருக்காரு. ஸோ வந்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க, சீக்கிரமாக ரெடியாகி வந்துருவார், அவருக்கு இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜிக்கு டக்கு டக்கு டக்குன்னு கிளம்பி வந்துருவாருங்க. காலையில் லைவ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் எங்களுக்கு பார்த்தோன்னே எனக்கு சத்தியமாக ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நேற்று இதே மாதிரி நியூஸ் வந்துச்சு, இன்னைக்கு நியூஸ் வாங்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் எனக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் ஃபேக் நியூஸ் தாங்க. நாங்களே லைவ்ல சொல்லிட்டு இருக்கோம், டியூபர் பாஸுக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பாக மீண்டு வந்துருவார். ஸோ கண்டிப்பாக டியூபர் பாஸ் அண்ணா வந்து கூடிய சீக்கிரம் வெளியே வந்துருவார். ஸோ அவர் வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டாதான் உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படிங்கறது. ஆமாங்க, அது வரைக்கும் யார் சொல்றதையும் நம்பாதீங்க, நாங்க சொல்றதையும் நம்பாதீங்க. ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சனா இருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்கல, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட தான் நாங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆக்சிடென்ட் நடந்தது உண்மை தான், அதுவே நாங்கள் வந்து கன்ஃபியூஸாக தான் இருந்தோம். பட் நேற்று நல்லாவே கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து நான் நேற்றே வீடியோ பண்ணலாம் நினச்சேன். பட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சரியான தலைவலி, எதனாலும் தெரிலைங்க, அப்படியே சரியான தலைவலி, ஃபுல்லாக விக்ஸோட தான் சுற்றிட்டு இருக்கேன். இப்போ கூட விக்ஸ் பாக்கெட் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபுல்லாக தேய்ச்சிட்டே தான் உட்காந்துருந்தேன். இன்னைக்கு லைவ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவோட சேனலில் வந்து லைவ் போயிருந்தோம், அண்ணாவோட சேனலில் கூட என்னால் லைவ்ல உட்கார முடியல, அதனால தான் பொய்யா வந்து நான் ஃபோன் வருதுனா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். சரியான தலைவலி, அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ போட முடியல, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ போகிறோம். ஸோ வந்து யார் மேலே தப்பு என்ன நடந்துச்சு இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஸோ வந்து அது வந்து அண்ணாவே வந்து அண்ணாவே கண்டிப்பாக ஒரு நாள் சேனலில் வீடியோ போடுவார், ரொம்ப நல்லா இல்லை மறுபடியும் ஒரு 2-3 நாளில் கண்டிப்பாக சொல்லிடுவார். ஆக்சிடெண்ட் ஆனக்கப்புறமும் வந்து பார்த்துட்டுன்னா அவர் நல்லா தான் பேசினார், அதனால் பிரச்சனையே கிடையாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பிரச்சனையே இல்லைங்க, அண்ணன் சீக்கிரமாக வந்துடுவார். உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு தேவைப்படும், அவ்வளோதான். மித்தப்படி சும்மா மனசார அண்ணனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி மனசார வேணால் அது மட்டும் போதும். அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அது நடந்ததப்போ பார்த்தீங்கன்னா அவர் காரில் இருந்த அமௌண்ட்டு அதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பட் அது வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு ஒரு நியூஸும் சொல்லியிருக்காங்க. பட் அது உண்மையா பொய்யா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. ஸோ வந்து ஆக்சிடென்ட் ஆன உடனே கார் எரிஞ்சிருச்சுனாங்க, எங்களுக்கு ஒரு செகண்ட் பக்குன்னு ஆகிப்போச்சு, எப்படா கார் இடித்த உடனே எரியும் அப்படின்லாம் ஒரு டக்குன்னு ஷாக்கிங். அதுதான் அது எல்லாமே கார் எரிஞ்சது, ஆக்சிடென்ட் ஆனது, அவருக்கு வந்து கால் அடிபட்டது, ஹிப்பு டிஸ்லோகேட் ஆனதெல்லாம் உண்மை தான். பட் இந்த அமௌண்ட் எடுத்தது இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியல. பட் அவரே ஒரு நாள் வீடியோ கண்டிப்பாக போடுவார், அப்போ நம்ம கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும். இது ஆக்சிடெண்ட்டாக இல்லை உண்மையிலேயே பிளான் பண்ணி ஏதாவது அமௌண்ட் எடுக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும் வந்து நமக்கு சரியாக தெரியல. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம டியூபர் பாஸ் அண்ணன் இந்த இதுலேருந்து வெளியே வருவார். ஸோ வெளியே வந்து அவர் ஒரு வீடியோ போட்டால் மட்டுமே இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து சாத்தியமாக இருக்கும். ஸோ எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள், நம்மளால் முடிஞ்சது ப்ரே மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ப்ரே பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி டைமில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்போது
அவரோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்ல இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மாவோட ஃபோட்டோ போட்டு இவரோட ஃபோட்டோ போட்டு அப்படி வேணாங்க. அப்ராட்ல இருக்காரு, எங்க இருந்தாலும் பாசம் ஒன்று தானே. ஸோ வந்து எப்படி சீக்கிரமா வந்துடுவாங்க அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் வெளியே போகிற எல்லா ரைடர்ஸும் ஒன்று வேணும்னு சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சில விஷயம் நடக்கும், மேபி வாண்டடாக வேணும் வேணும்னே நடக்கும். நம்ம ரைட் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் போகும்போது டக்குன்னு திடீர்னு யாரோ ஓடுவாங்க ரோட்டில், அந்த மாதிரிலாம் நம்ம வீடியோஸிலே நடந்திருக்கு. ஸோ வந்து அதர் ஸ்டேட் போகும்போது நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே நீங்கள் நினைக்கலாம், நம்ம ஊர்லேயே பைக் போட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் ஓடுவான், திடீர் ரைட்டே பார்க்காம கிராஸ் பண்ணுவான். ஆக்சுவலாக அது வந்து சிங்கிள் வேவாக தான் இருக்கும், சிங்கிள் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மட்டும்தான் வண்டி வர்ற வழியாக இருக்கும். ஆனால் அவங்க பார்த்துட்டு ரோடை கிராஸ் பண்ணுறது லெஃப்ட் சைடில் தான் ரோடை பார்த்துட்டு கிராஸ் பண்ணுவாங்க. நம்ம நிறைய சான்ஸ் இருக்குது நம்ம போய் ஹிட் பண்ணுறதுக்கு, இது ஹைவேலேயே நடக்கும். ஸோ வந்து பார்த்து பார்த்து சேஃபாக போங்க. உண்மையே சொல்ல போனால் இந்த இதெல்லாம் நடந்தது கேட்டதெல்லாம் பார்த்தா எனக்கே லைட்டாக பயமாக தான் இருக்குது. பட் அதுக்காக வந்து வெளியே ஸ்டேட்டுக்கு ரைட் போகாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ரைட் வந்து சேரும். ஸோ வந்து நம்ம கோவா ரைட் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம், கோவா அந்த மாதிரி பெரிய பெரிய ரைட் பிளான் இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக போவோம். லடாக் ரைட் வந்து எப்போ போகணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க, லடாக் ரைட் கண்டிப்பாக ஜூன் மாதத்தில் நம்ம கிளம்பிடுவோம். ஸோ வந்து அண்ணனும் வரேன்னு சொல்லியிருக்காரு, முடிஞ்ச அண்ணனையும் தூக்கி போட்டு போயிடலாம், வரலன்னு சொன்னாலும் மூட்டை கட்டி தூக்கிட்டு போயிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து யாருமே கவலைப்படாதீங்க. டியூபர் பாஸ் அண்ணாவோட சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் இப்போ வந்து நம்ம சேனலில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அண்ணாவோட பிக்கை பார்த்துட்டு. ஸோ வந்து ஒன்றே ஒன்று தாங்க, கவலையே படாதீங்க. அண்ணன் நமக்கு அவரை பிடிக்கும், அவருக்கு நம்மளை பிடிக்கும், நமக்கு நம்மளை பிடிச்சவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் ஆகாது, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. எங்கேயும் போயிட மாட்டார், டக்குன்னு வந்துடுவார், கவலையப்படாதீங்க. ஸோ வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேரை யூஸ் பண்ணி தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்கப்பா. அதாவது பண்ணுறவங்கள சொல்கிறேன், பார்க்குறவங்கள சொல்லலை, பண்ணுறவங்கள சொல்கிறேன். சும்மா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிடா, அவருக்கு இதாகிடுச்சு அதாயிடுச்சின்னு ரொம்ப சொல்லாதீங்க. அவருக்கு ஆனது இது தான், பட் அதுவும் கன்ஃபார்மாக இல்லையான்னு தெரில, அவர் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ வந்து அப்பவும் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக வீடியோ பண்ணுவார். ஸோ வந்து பிரச்சனை கிடையாது, அவ்வளோதாங்க. டியூபர் பிராஸ் போ வெளியே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்து, ஸோ அவர் வந்து அவர் வாயால் சொன்னால் தான் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் அவர் பேரை வச்சு வேறு எதுவும் வதந்திகளை வந்து கலப்ப வேண்டாம், அதுதான் நாங்கள் கேட்டுக்கிறது. அவருக்காக ஜஸ்ட் வந்து ப்ரே பண்ணுங்கள், கண்டிப்பாக அவர் மீண்டு வந்துடுவார். மீண்டுட்டார், ஆல்ரெடி நல்லா தான் இருக்காரு. ஸோ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரணும், அவ்வளோதான், அவ்வளோதான். அது சீக்கிரமாக வந்துடுவார், ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களோட ப்ரேயர்லாம் எங்கேயும் வீண் போயிடாது. ஆமாம், அதனால் வந்து இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவருக்கு எதுவுமே ஆகலை, நார்மலாக இருக்காரு, அதாவது நல்லா இருக்காரு, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அவ்வளோதான். ஸோ வந்து வீடியோ வின் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எல்லாருமே பார்த்து சேஃபாக இருங்க. அதர் ஸ்டேட் போகும்போது நல்லா யோசிச்சு யோசிச்சு போங்க. ஸோ வந்து நைட் டைமில் வந்து முக்காவாசி அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு குரூப் ரைட் போனால் பிரச்சனை கிடையாது, குரூப் ரைட் போனால் நீங்கள் போங்க. மிட்டபடி சோலோ ரைட் போகிறீங்க, பில்லியனோட போகிறீங்க, ரெண்டு பேர் மட்டும் போகிறீங்கன்னா நைட் ரைட் வேணாம். ஸோ வந்து நானும் இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து வீடியோ வின் பண்ணிக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர், எவ்வளோ போனால் சேஃபாக போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போனால் வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போனால் வண்டி எடுக்காதீங்க. பை பை பை.